ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா சேனல். லாஸ்ட் எபிசோட்ல வந்து இந்த லா குசைன் ட்ராமால வந்து லக் வந்து ராம்காக ஏதோ சர்ப்ரைஸான டிஷ் வந்து சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கடுத்து அந்த டிஷ் வந்து என்ன அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல போய் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து நீங்க என்ன பாக்கிறதே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் மறக்காம பார்த்துருந்துருங்க. ஓகே, இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? லக் வந்து ராம்காக என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கறத பாக்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. லக் அதை திறந்து காட்டினவனே ராமா ஸ்கையை டைட்டன் மூணு பேருமே வாய பொழந்துட்டாங்க. ஆமாப்பா லக்கு, இது என்னதுப்போ பாக்க கியூட்டா இருக்கே அப்படின்னு டைட்டன் வந்து கேக்குறாரு. இதுவாங்க, இதுதாங்க தாய் டம்ப்ளிங்ஸ் அப்படின்னு லக் வந்து சொல்றான். இத பாக்க லைட்டா நம்ம ஊர்ல செய்யற குளக்கட்டமாவே இருக்கேப்பா. லக்கும் அவனோட பாட்டியும் ராத்திரி ஃபுல்லா உட்காந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்க இந்த பக்குவத்து வர்றதுக்காக. அதனாலதாங்க இன்னும் சூடாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு பேக்கேஜ் வந்து சொல்றா. பார்த்தாலே தெரியுதுப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. நாங்க உன்னையும் உன்னோட பாட்டியையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோமோ என்ன அப்படின்னு ஸ்கை வந்து எதர்ச்சியா கேக்குறாரு. ஆமா, நீங்க டிஸ்டர்ப் தான் பண்ணீங்க அப்படின்னு டப்புன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி போய் பேசி விட்டுருதான். இதை கேட்டு என்னடா இவன் இப்படி விடுக்குன்னு பேசிட்டானே அப்படின்னு இவங்க மூணு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. பிறகு பேனச்சிதான் நிலைமையை சமாளிக்க, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, லக்குக்கும் அவன் பாட்டிக்கும் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க, அதனால இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, நீங்க எதுவும் ஒரி பண்ணாதீங்க. என்ன லக்கு, நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு லக்கு கிட்ட வந்து பேனச்சி வந்து கேக்குறா. ஆமாங்க, அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லைங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த பிளேவரோட பேர் ஜூஸ் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு லக் வந்து சொல்றான். அப்படியே ராம்க்கு அழகா லக்கே பிளேட்ல எடுத்து வச்சு பரிமாறுறான். ராம் சாப்பிட்டு பாக்குறாரு. லக் வந்து அவரோட கமெண்ட்ஸ்க்காக ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்ல போறாருன்னு. ராம்க்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு போலயே, டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு லக்குக்கு செம ஹாப்பி பான். இப்ப பேக்ரவுண்ட்ல அப்படியே ஒரு வாய்ஸ் வருது, ராம்கி இப்போ ஒருத்தர் மேல கிரஷ் வந்துருச்சு, அவரோட பேர் கூட அதிர்ஷ்டம் தரக்கூடிய பேரா இருக்கும், நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால வெயிட் பண்ண முடியல, ரெண்டு பேரும் எப்போ ஒன்னா சேருவாங்கன்னு பாக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஹாப்பியா ராம்க்கு சாப்பாடு தான் கொடுத்து முடிச்சுட்டு சோகமா லக்கு வரும். ஏன்னா இனி அடுத்த ராம பார்க்க முடியாதுல, அதனாலதான் லக்கு இவ்வளவு சோகமா இருக்கான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. மூணு நாள் த்ரீ ஏஞ்சல்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இதை மறக்கவே முடியாது. இனி எப்படி அந்த த்ரீ ஏஞ்சல்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தங்கச்சி ஃபீல் பண்றா. கிட்டி அதுக்கு மேல ராம் இல்லாத உலகத்தை இனி என்னால எப்படி நினைச்சு பார்க்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு. சரி சரி, ஃபீல் பண்ணக்கூடாது கிட்டி, இந்த சூப்பர் எதுக்காக இருக்கேன், நான் வேணா உங்களோட மனக்கவலைய போக்க சமைச்சு தரட்டுமா, அதுலயும் என்னோட ஸ்பெஷலான டிஷ்ஷான பப்பாயா சாலட் சமைச்சு தரட்டுமா, இல்லாட்டி இந்த சாஸ வச்சு மீன் கறி ஏதாச்சும் பண்ணி தரட்டுமா அப்படின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் பண்ணி விட பாக்குறேன். இருந்தாலும் லக் வந்து சேடா தான் இருக்கா. பேங்க்ஸ் அதை நோட் பண்ணி, ஏண்டா இவ்வளவு சேடா இருக்கு அப்படின்னு கேக்குறா. ஒண்ணும்ல ஒண்ணும்ல அப்படின்னு உப்புக்கு சப்ப லக் வந்து தலையாட்டுறனே தவிர சேடா தான் இருக்கான். நம்ம நம்மளோட பெஸ்டா கொடுத்தோம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே எனக்கு அதிகமா தான் கிடைச்சிச்சு அப்படின்னு லக்க அவன் அவனையே ஆறுதல் படுத்துற மாதிரி பேசி இருக்கான். ஓகே விடு 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 லக்கு, இதுதான் கடைசி நாள், இனி நம்ம இந்த பக்கமே வரோம்னா அதனால நார்மல் நிலைமை திரும்பு அப்படின்னு பை வந்து சொல்லியிருக்கான். தேங்க்யூடா பையி, நீ கரெக்டா தான் சொல்ற அப்படின்னு லக்கு வந்து சொல்றான். பையி லக்கு தலையில ஒரு போடு போட்டு, அட தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாண்டா, நான் எப்பயுமே உன்ன சப்போர்ட் பண்ணதான் செய்வேன் அப்படின்னு பை வந்து சொல்றான். பை வந்து ஃப்ரெண்டுங்கிற கேரிங்ல பேசுறானா இல்ல லக்கு மேல உள்ள ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ல பேசுறானா தெரியலையே. சரி, அது என்னன்னு போக போக பார்த்தாதான் தெரியும். அடுத்த சீன்ல பார்த்தா ராம் வந்து லக்கு செஞ்சு கொடுத்த டிஷ்ஷு லக்கோட போட்டோ அப்படின்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பார்த்து தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. டேய் வர வர போக்கே சரியில்லையடா அப்படியே ஸ்கையும் டைட்டன் ராம பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டா டைட்டனு இவன் லக்கோட குக்கிங் ஸ்கில்ல விழுந்துட்டானா என்ன அப்படின்னு ஸ்கை வந்து கேக்குறான். எனக்கு என்னமோ இவன் சாப்பாட்டுல விழுந்த மாதிரி தெரியலையடா, அந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தவர் மேலேயே இவன் லவ்ல விழுந்த மாதிரி தெரியுதேடா அப்படின்னு டைட்டன் சொல்லியிருக்கான். இப்ப நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு ஸ்கை வந்து கேக்குறாரு. டேய் ஸ்கையே, உனக்கு இன்னமோட புரியல, நம்ம மூணு வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்டா, ராம எப்பயாச்சும் நம்ம இப்படி பாத்துருக்கோமா என்ன, பாருடா பாரு
வச்சக்கன் எடுக்காம எப்படி போட்டோவே பார்த்து சிரிக்கிறானு. இன்னுமா நீ நினைக்கிற அவன் சாப்பாட பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கானு. அவன் எப்பயோ காதல்ல விழுந்துட்டாங்க, இப்ப லக்க கூட கன உலகத்துல டூயட் பாடி இருப்பான் அப்படின்னு டைட்டன் வந்து சொல்லி இருக்கான். டைட்டன் சொன்னது உண்மையாக்குற மாதிரி வேற ராம் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அப்படி என்னத்த போட்டிருக்காருன்னு பார்த்தா வளைச்சு வளைச்சு லக்க புகழ்ந்து புகழ்ந்து போட்டிருக்காரு. இப்ப இந்த நியூஸ் வந்து காட்டுத்தீ மாதிரி யூனிவர்சிட்டி ஃபுல்லா பரவி இப்ப இந்த நியூஸ் வந்து அந்த நம் பொண்ணு காதுக்கும் வந்துருச்சு. ஹேய் நம், பாரு 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 பாரு, ராமோட கிரஷ் யாருன்னு இப்ப ரிவீல் ஆயிடுச்சு, அது இந்த பையன்தான் போலயே அப்படின்னு லக்க பார்த்து புகழ்ந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராம் இது வரைக்கும் அவரோட ஃபேமிலி போட்டோவை கூட பேஸ்புக்ல போட்டது இல்ல, இப்ப இந்த பையனோட போட்டோவை போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், அதுதான் அர்த்தம் போலயே அப்படின்னு அந்த பொண்ணுங்க பேச பேச இந்த நம் பொண்ணுக்கு டென்ஷன் தலைக்கேறுது. இதுல வேற அந்த பொண்ணுங்க சும்மா இல்லாம எப்படியாச்சும் இவங்க ரெண்டாவதையும் ட்ரெண்ட் ஆக்கியே தேடணுமே அப்படின்னு ஹேஷ்டாக் ராம் என் லூக் சாப் அப்படின்னு போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. என்னமா நம்ம உன் ஆள் ராம் இப்ப வேற ஆளுக்கு சொந்தமாயிட்டு போலயே அப்படின்னு பக்கத்துல உள்ள பொண்ணு பேசுனத கேட்டவனே நம் வேகமா வாய மூடுங்க, ராம் ஒரு பையன்ல லவ் பண்ண மாட்டாரு அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கத்துற. ஏய் நீ பொறாமையில பேசுற, இவங்க தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காங்க, இவங்க தான் ஒன்னா சேர போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடுப்பேத்தி விட்டுருக்காங்க. இத கேட்டு இந்த நம் பொண்ணோட ரியாக்ஷனை பாக்கணுமே, எப்பா ஏதோ வில்லத்தனம லுக்குறா பெருசா அதை செஞ்சு விட்டுருவாளோ தெரியலையே. இப்ப இந்த நியூஸ் வந்து கிட்டி பார்த்து அவன் கத்துறான், டேய் கிட்டி என்னடா என்ன ஆச்சு எதுக்குடா இப்படி கத்துற அப்படின்னு பேன்ச்சு வந்து கேக்குறா. ஹேய் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க, டேய் லக்கு இங்க வாடா அப்படின்னு கிட்டி வந்து கூப்பிடுறான். நாளா ரொம்ப பிஸி நான் வரல அப்படின்னு லக்கு வந்து சொல்லிடுறான். டேய் லக்கு ஓவர சீன் போடாதடா வந்து பாருடா அப்படின்னு கிட்டியும் பேன்ச்சும் கத்தே இருக்காங்க. பை வேகமா போன புடிங்க, என்னடா இது ஹேஷ்டாக் ராம் என் லுக் சாப்பா இதான் நல்லாவே இல்லடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அட போடாடே உனக்கு ரசிக்க தெரியலடா, இப்ப ராமும் லக்கும் தான் ட்ரெண்டிங் பேரிங்கா இருக்காங்க அப்படி கிட்டி கத்திக்கு இருக்கான். என்னது ட்ரெண்டிங் பேரா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு லக்கு வந்து சொல்லியிருக்கான். டேய் லக்கு வாய்ப்பு இருக்குடா உன்னோட நல்லது தான் நாங்க பேசியிருக்கோம், ஏன்டா டிமோட்டிவேட் ஆகுற மாதிரி இப்படி பேசுற அப்படின்னு கிட்டி சொல்லியிருக்கான். ஹே இப்ப ராமும் லக்கும் ட்ரெண்டிங் பேர் ஆயிட்டாங்க, இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கிட்டியும் பேச்சு செமையா கத்துறாங்க. இவங்க கத்துன கத்துல ஹெட்செப் வந்துட்டாங்க, அவங்க வந்து என்னடா என்ன நடக்குது இங்க அப்படின்னு அவங்க வந்து கத்துறாங்க. ஓ சே ஒண்ணும்ல ஒண்ணும்ல ஒண்ணும்ல, அது அது வந்து என்னன்னா இங்க ஒரு மீன் வந்து உயிரோட இருக்குதா அது வந்து ஓவரா துள்ளுதா அதை பார்த்து கொஞ்சம் பயந்துடும் பயந்துடும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு கிட்டியும் பேச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் இங்கிட்ட வந்து வேகமா ஒரு போட போட்டு மீனை ரெண்டு துண்டா கட் பண்ணி இனி இது பயமுறுத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட லக்கு வந்து ஒரு மாதிரி எதையோ டீப்பா திங்க் பண்ணிட்டே இருக்காரு. இப்பா என்னத்த யோசிக்கிறாருன்னு தெரியல. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த நம் பொண்ணு வந்து ராம் கூட எடுத்த போட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணோட முகத்துல உள்ள சிரிப்பு மாதிரி ரொம்ப அப்செட்டா பேஸ்புக் ஓபன் பண்ணி லக்கு வந்து ராம்காக பரிமாறினது இவங்களுக்குள்ள உள்ள அந்த 3 days பிளானு அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. அதுல வேற ராம் வந்து லக்க பாக்குற மாதிரி ஒரு போட்டோ இருக்குதா அந்த போட்டோக்கு கீழே வேற ராமோட இந்த பார்வைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு கமெண்ட், வாவ் என்ன ஒரு கியூட்டான பேரு அப்படின்னு இன்னொரு கமெண்ட், லக்கு தான் ஆல்வேஸ் ராக்கு அப்படின்னு ஸ்கைவே ஒரு கமெண்ட போட்டு விட்டுருக்காரு. டே ஸ்கையே நீ ஓட இப்படி பண்ணிருக்க உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு அவனையும் புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு. இவங்களோட இந்த மோசமான கமெண்ட்ஸ்க்கு இப்ப நான் ரிப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த நம் பொண்ணு வேகமா, இவங்க ராம் வந்து அந்த பையனோட சீனியர் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு நீங்க ராம் வந்து ஒரு கேம் மாதிரி பேசாதீங்க, ரெண்டு பேர்த்தையும் ஜாயின் பண்ணி இப்படி பேசுறத நீ பாட்டுங்க, ராம் வந்து ஆல்ரெடி நம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து டேட்டிங் பண்றாரு அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு கமெண்ட தட்டி விட்டு ஹேஷ்டாக் ராம் நம் நீங் அப்படின்னு போட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ட்ரெண்ட் ஆக்கி விட பாக்குறா. ஆனா லக்க ஆர்மி விடுவாங்களா, எல்லாரும் ஹேஷ்டாக் ராம் என் லூக் சாப்போட பவரை காட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து ரிப்ளை கமெண்ட் பண்றான். அவ்வளவுதான், அதை பார்த்தோன்னு எல்லாரும் நாங்க லக் ஆர்மி லக் ஆர்மி லக் ஆர்மி மட்டும்தான் நம்மளாம் நாங்க ராம் கூட சேர விட மாட்டோம் அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு அப்படி கத்துறா, இந்த பொண்ணு கத்துன கத்துல அவங்க அம்மா வந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் வேகமா ஓடி வந்து அடியே நம்ம
என்னடி என்ன ஆச்சு அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. போமா போ, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிப்பா, உன்னோட அப்பா வந்திருக்காரு போய் பேசு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எதுக்காக இப்ப இங்க வந்தாரு அப்படின்னு இந்த பொண்ணு வந்து கத்தி இருக்கா. இவங்க அம்மாவும் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு திட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க பேசுறத பார்த்தா நம் ஃபேமிலியில வந்து இந்த பொண்ணோட அப்பா கூட வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு போலயே. இந்த பொண்ணு அம்மா பேசிட்டு போனதை பத்தி எல்லாம் கவலைப்படாம கமெண்ட்ஸை பார்த்து மறுபடியும் மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்கா. இப்ப இந்த ஃபேஸ்புக்ல போட்ட மேட்ல வந்து ராம் தங்கச்சிக்கும் தெரிஞ்சு போய், டே அண்ணா நீ என்கிட்ட என்னடா சொன்ன, நீ யாராச்சும் லவ் பண்ணா என்கிட்ட நான் முத ஆளா சொல்லுவேன்னு சொன்ன, இப்ப பாரு ஊருக்கே தெரிஞ்ச பிறகு எனக்கு தெரியுது என்கிட்ட நீ ஏன்டா சொல்லல, இவருதான் நீ லவ் பண்றியா என்ன அப்படின்னு இந்த பொண்ணு வந்து கேக்குறா. அது அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு ராம் வந்து சொல்றாரு. ஆனா எல்லாரும் உன்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுறாங்களே, யாரு அவரு, கேரக்டர் எப்படி, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாளா அப்படின்னு ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்க போற மாதிரி இந்த பொண்ணு கேட்டுக்கிருக்கா. ஏமா அந்த பையன் நல்ல பையன்தாம்மா, ஆனா எவ்வளவு அப்படி ஒண்ணுமே இல்லம்மா அப்படின்னு ராம் வந்து சொல்றாரு. சரிடா இந்த ஒரு க்வெஸ்டின்க்கு மட்டும் பதில் சொல்லு, நீ அவரை லைக் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, ஆமானும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ராம் தலையாட்டுறாரு. டேனா சூப்பர்டா, நீ இப்பதான் காதலோட முதல் ஸ்டேஜ்ல இருக்க, நீ கவலையே படாத, நானும் ஒரு ரெண்டு சேர்த்து வச்சு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுருதேன், நானும் லக்கார்மி தாண்டா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. ஏமா மத்தவங்க தான் இப்படி பேசுறாங்க, நீயும் இப்படிலாம் பேசுற, இப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு ராம் சொல்றாரு. இந்த பொண்ணு அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லையே, ஏன்னா நீ என்னதான் சொல்லு, அவர் கியூட்டா இருக்காருடா, அவர் கூட நீ டேட்டுக்கு போறினா நீ கண்டிப்பா எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றத கேட்டு, உனக்கு அப்புறம் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு ராம் வந்து கேக்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் அவரோட ப்ரொஃபைல வந்து தரவா செக் பண்ணி பார்த்துட்டேன், அவர் யாரு, அவரோட பொழுதுபோக்கு என்ன, அவரோட ஃபேமிலி டீடைல்ஸ் என்ன, என்ன அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு போச்சுடா, இப்ப ஒண்ணு விட எனக்குதான் அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபேஸ்புக் டா அப்படின்னு சொல்லி இருக்கா. ஏமா உனக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் இல்லையாமா, எப்ப பார்த்தாலும் ஐபேட வச்சு இதே தான் நோட்டிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு ராம் வந்து காண்டாயிட்டாரு. டே அண்ணா எதுக்குடா இப்படி காண்டாகிறேன், அதெல்லாம் முடிச்சிட்டேன்டா, ஒரு சின்ன 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 க்ளூ கொடுடா, உனக்கு அந்த லக்கு மேல ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறா. அவர் ஒரு மாதிரி யோசிக்கிற ரியாக்ஷனை கொடுக்கறாரு. டே அண்ணா சொல்லுடா சொல்லு அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ராம் வந்து சொல்லிடுறாரு. சொல்லல அடி போடடே, ஆனா நீ அவரோட மனசை மட்டும் காயப்படுத்திடாதடா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சொல்றா. ராமுக்கு புரியல, இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு அவர் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம அவரையே சுத்தி சுத்தி வந்து அவருக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரியான ஒரு போலியான நம்பிக்கை கொடுத்துறாத, பிறகு அவரோட மனசு வந்து கஷ்டப்பட்டு போயிரும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் இந்த பொண்ணு கொடுக்குறா. பார்க்கதான்ப்பா சின்ன பொண்ணு, ஆனா லவ் அட்வைஸ் எல்லாம் அள்ளி தெளிக்கிறாளேப்பா. சரிங்க மேடம், உங்க வார்னிங்க நான் ஏத்துக்கிறேன், எனக்கு அவன் மேல ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு, ஆனாலும் நான் அவனை வந்து இப்ப ஒரு பிரதராதான் பாக்குறேன், லவ்வரான பாக்கல அப்படின்னு ராம் வந்து சொல்லிடுறாரு. ஏண்டா லவ்வரா பார்த்தாதான் என்னவா அப்படின்னு தங்கச்சி வந்து கேக்குறா. ஏமா போதுமா, எவ்வளவு லவ் அட்வைஸ் தான் கொடுப்ப, எனக்கு மண்டை காஞ்சி போகுது, அமைதியா இதேமா அப்படின்னு ராம் வந்து சொல்றாரு. நீ பாருண்ணா நம்ம எல்லாம் யோசிக்காதடா, உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து உறுதியா இது அது மட்டும் போதும், அதுக்காக உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து அந்த நம் பொண்ணு பக்கம் மட்டும் திருப்பிடாத, பெரும் நாசம காண்டாயுமே பாத்துக்கோ அப்படின்னு ராம் தங்கச்சி வந்து சொல்லி இருக்கா. ராமும் சரி சரின்னு சொல்லிட்டு எதையோ டீப்பா திங்க் பண்றாருப்பா. லக்னும் திங்க் பண்றேன், இவரும் திங்க் பண்றாரு, இவங்க ரெண்டு பேரும் எனக்குதான் திங்க் பண்றாங்கன்னு தெரியல. சரி கடைசியில ரிசல்ட் வந்து நல்லதான் வந்தா சரி. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோ வந்து காட்டுறாங்க. இவரோட வருகைக்காக எல்லாரும் அப்படி காத்து கிடக்குறாங்க, இவர் இந்த டிராமால யாருன்னு தெரியலையே. சரி அதை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இன்னைக்கு எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் வந்து அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிச்சுங்க, அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.